கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் வந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு பிளேயர்ஸோட ஃபார்மும் எப்படி இருக்கு, அவங்கவுங்க டீமுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தினேஷ் கார்த்திக் அவரை பத்தி பேசி ஆகணுங்க. அவருடைய லைஃப் திடீர்னு மாறிச்சு, திடீர்னு அப்படியே உல்டாவா ரிட்டர்ன் பழையபடி மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னா, மறுபடியும் அவர் கமெண்ட்ரேட்டராக தான் போக போறாரு அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் உருவாகியிருக்கு. இந்தியன் டீம்ல இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். இதுக்கு நடுவில் ஆர்சிபிக்கு எந்த மாதிரியான ரோல் பிளே பண்ண போறாரு, இந்த சீசன் அவருக்கு சரியா அமையல அப்படின்னா அவர் ஆர்சிபியை விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் அரசல் பொரசலா பேசிட்டு இருக்காங்க. என்ன ஏது அவர் வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள், இப்ப ஏன் இந்த சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓகே சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் உடனே அப்டேட் உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோ கூட போலாம். சோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் காலங்காலமா இருக்கிற பிரச்சனை நீங்க எடுத்து பாருங்க. 2011 அப்புறம் டீம் பாருங்க, என்னதான் ஜாம்பவான் பிளேயர்ஸ் எல்லாம் அந்த டீம்ல இருப்பாங்க, விக்டோரி இருந்திருக்காப்ல. அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா ஏபிடி வில்லியர்ஸ் இருக்காரு, கிறிஸ் கெயில் இருந்திருக்காரு, தில்சன் இருந்திருக்காரு, விராட் கோலி இருந்திருக்காரு, ஏகப்பட்ட மேசிவான பிளேயர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா பினிஷிங்ல ஒரு பிளேயர் இல்லாதது அப்படிங்கிறது குறை. இன்னைக்கு வரைக்குமே நீங்க வாயை தொடர்ந்து ஒரு பிளேயர் சொல்ல முடியாது பினிஷிங்ல இவர் இருந்தாரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பெஸ்ட் பினிஷர் இன்னைக்கு வரைக்கும் யாருமே இல்லை, அது அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லலாம். ஒரு வழியா போன தடவை தினேஷ் கார்த்திகை ஃபைன் பண்ணாங்க, அந்த பினிஷிங் ரோல் ஆடி கொடுக்கறக்கே 2-3 மேட்ச் வின் பண்ணி தந்தாரு. சிஎஸ்கே கூடயே ஒரு மேட்ச் குளோஸா எடுத்துட்டு போனாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாரு. சோ டீமுக்குள்ள ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வைஸ் கேப்டன் ஆகக்கூடிய தகுதி கூட இருக்கு. என்னப்பா விராட் கோலி இல்லைன்னா என்ன, நம்ம தினேஷ் கார்த்திகை கூட கேப்டனா போலாம், ஃபேப் டூ பிளஸ் இருக்கா பிளஸ், இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சோ போன வருஷம் அவருக்கு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. மறுபடியும் இந்தியன் டீம்ல வந்தாருங்க வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி. ஆனா எல்லா மேட்சும் நல்லா ஆடிட்டு அந்த ஒரு டோர்னமெண்ட் சரியா போகல அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இந்தியன் டீம் பெருசா கண்டுக்கல அப்படிங்கறதா மனசு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம சொல்லி ஆகணுங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீம் லைன் அப்போ அப்படித்தான் இருந்துச்சு. பினிஷிங் யார் பண்ண போறா, தோனி இருக்கிற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தோனி ஜடேஜா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த இடம் காலியா இருக்கே, ராகுல வந்துட்டு ஓபன் பண்ணலாம், அந்த இடத்துல ஒரு பினிஷ் பண்ணுவாரானுங்கிறது டவுட் தான். சூரியகுமார் யாதவ் மிடில் ஆர்டர்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. ஆனா ஹர்திக் பாண்டியாவோட அந்த ரெக்கவரிக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பவுலிங்கும் நல்லா போடுறாரு, பினிஷிங்கும் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கறதுனால அந்த ஸ்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், ஜட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீசென்டா பேட்டிங் ஆடுற பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காரு. சோ ஹர்ஷல் பட்டேல் எடுத்தீங்கன்னா அவரும் டீசென்டா பேட்டிங் ஆடுவாரு. சோ பவுலர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு டீசென்டா பேட்டிங் ஆடுறாங்க அப்படிங்கறதுனால தினேஷ் கார்த்திகோட தேவை அப்படிங்கிறது குறையுது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மெயின் விஷயம் என்ன தெரியுமா, விக்கெட் கீப்பிங் பஞ்சமே கிடையாதுங்க. ஏகப்பட்ட கொஜ கொஜ கொஜன் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்தியன் டீம்ல இருக்கு. தினேஷ் கார்த்திக்கு போவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட்டுங்க. எக்ஸ்பீரியன்ஸா பார்த்தாங்க அப்படின்னா இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு அவர் எடுத்து ஆட வைக்கலாம். ஆனா இந்தியன் டீம் அதை பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஃபுல் யங் டீம் தான் ஃபோகஸ் பண்ண போறாங்க. ஸோ தினேஷ் கார்த்திகோட கெரியர் அப்படிங்கிறது மறுபடியும் ஆயிடுச்சு. அவரோட லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்குங்க, அதெல்லாம் ஏகப்பட்ட பர்சனல் பிரச்சனை நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கான பிரச்சனை, நீங்க கிரிக்கெட் ஃபாலோ பண்ற ஆளா இருந்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் பத்தி ஃபுல்லா தெரியும் அப்படின்னா பாத்திருப்பீங்க. அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, இருந்தாலும் இப்ப நல்ல நிலைமையில இருக்காரு. இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் கிரிக்கெட் ஆடிடலாமே, நல்ல அவருக்கு ஒரு நல்ல எண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கல. நீங்க தோனி ரோஹித் சர்மாவெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கூட தான் இவரும் டெபியூட் ஆனது, அவங்க கூட தான் வளர்ந்தாரு விளையாண்டாரு. ஸோ இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல் பேட்ஸ்மேன் நிறைய சொல்றோம், பட் இருந்தாலும் அவருக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பார்க்கலாம் இந்த வருஷம் ஆர்சிபி எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு. அந்த ஒரு பினிஷிங் ரோல் வந்துட்டு நல்லா கிராப் பண்ணிட்டாரு அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா யாராவது ஏதாவது பார்த்து மறுபடியும் இந்தியன் டீமுக்குள்ள எடுத்தாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்கு அவர் விளையாண்டாலே பெரிய விஷயம். ஸோ அவருடைய லைஃப்ல அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, தினேஷ் கார்த்திக் இனிமேல் ஆடுவாரா மாட்டாரா, இந்த கெரியர் எப்படி போயிட்டு இருக்கு, ஸோ யங்ஸ்டர்ஸ் டீம் உருவாக்குறதுனால வந்துட்டு அவருடைய கெரியருக்கு பாதிப்பு ஏற்படுமா இல்லையா, அவங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.